ஹலெலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு ஆராதனை கூட நீங்கள் இந்த பாடலை கேட்டு நீங்கள் கர்த்தரை எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்பாக கூட நாம் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஆண்டவரே, சரீரத்தின்படி நாங்கள் தூரம் இருந்தாலும் ஆவியிலே நாங்கள் ஒன்றாயிருக்கிறபடினாலே, நாங்கள் சமீபமாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் தகப்பனே, உண்மையாக ஆண்டவரே உம்மை தேடுகிற உள்ளம் உண்டோ என்று சொல்லி உம்முடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலே கூட ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் மீது இரக்கம் பாராட்டும்படியாக, எங்கள் தேசத்திற்கு நன்மை செய்யும்படியாக தேவன் எங்களை நினைத்தருளும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா மகிமையும் செலுத்தி செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேலையிலே கூட அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹலெலூயா. நாம் இந்த பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹலெலூயா. காலை தோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். காலை தோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் உமது சுத்த கிருபையே. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் உமது சுத்த கிருபையே. காலை தோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். காலை தோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். அனுதின உணவு தந்து என்னை போஷித்து காக்கும் உமது கிருபையே. அனுதின உணவு தந்து என்னை போஷித்து காக்கும் உமது கிருபையே. காலை தோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். காலை தோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக பாதுகாக்கும் உமது கிருபையே. கிருபையால்
விளக்கு என்னை காத்தது உமது கிருபையே. எல்லாபத்திற்கும் விளக்கு என்னை காத்தது உமது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உமது சுத்த கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உமது சுத்த கிருபையே. காலைதோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். காலைதோறும் உம் கிருபையால் என்னை நிரப்பிடும். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக கூட ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட மை ஆராதிக்க கூடி உள்ளோம் என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? மை ஆராதிக்க கூடி உள்ளோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட ஹல்லேலூயா உடைய துதிகளை கர்த்தர் ஏறெடுக்கும்படியாக, தேவன் அங்கீகரிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஓ, இன்றைக்கு உலகம் எங்கும் சபைகள் ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் மாறும்படியாக, அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும்படியாக கூட அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே, சோத்திரமும் புகழ்ச்சியும் எல்லாம் உமக்கே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே, சோத்திரமும் புகழ்ச்சியும் எல்லாம் உமக்கே. ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். ஆனந்த முழக்கமிட வந்திருக்கிறோம், துதிப்பாடி பலி செலுத்த வந்திருக்கிறோம். ஆனந்த முழக்கமிட வந்திருக்கிறோம், துதிப்பாடி பலி செலுத்த வந்திருக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து ரட்சகரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து ரட்சகரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். தீங்கு நாளில் உந்தன் கூடாரத்தில் மறைத்து ஒலித்து வைத்தீர். தீங்கு நாளில் உந்தன் கூடாரத்தில் மறைத்து ஒலித்து வைத்தீர். கண்மலை மேலெந்தன் பாதங்களை உயர்த்தி நிறுத்தி வைத்தீர். ஆமென். கண்மலை மேலெந்தன் பாதங்களை உயர்த்தி நிறுத்தி வைத்தீர். ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீ
சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். துதிகணம் துதிகணம் மகிமை எல்லாம் உமக்கே, சோத்திரமும் புகழ்ச்சியும் எல்லாம் உமக்கே. துதிகண மகிமை எல்லாம் உமக்கே, சோத்திரமும் புகழ்ச்சியும் எல்லாம் உமக்கே. ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். என் தலையை சுற்றி உள்ள சத்ருவுக்கு மேலாக உயர்த்தி வைத்தீர். என் தலையை சுற்றி உள்ள சத்ருவுக்கு மேலாக உயர்த்தி வைத்தீர். மகிமையின் தேவனால் உயர்ந்திடுவேன், உமக்கே ஊழியம் செய்திடுவேன். மகிமையின் தேவனால் உயர்ந்திடுவேன், உமக்கே ஊழியம் செய்திடுவேன். ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். ஆமென். அப்படியாக நாம் மூன்றாவது சரணத்தை மீண்டுமாக நாம் பாடி ஹல்லேலூயா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தலையை சுற்றி உள்ள சத்ருவுக்கு மேலாக என்னை உயர்த்தி வைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் கர்த்தருடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. என் தலையை சுற்றி உள்ள சத்ருவுக்கு மேலாக உயர்த்தி வைத்தீர். என் தலையை சுற்றி உள்ள சத்ருவுக்கு மேலாக உயர்த்தி வைத்தீர். மகிமையின் தேவனால் உயர்ந்திடுவேன், உமக்கே ஊழியம் செய்திடுவேன். பாடுமா. ஆமேன். ஹல்லேலூயா. உமக்கே ஊழியம் செய்திடுவேன், ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். தீங்கு நாளில் தீங்கு நாளில் உந்தன் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்தீர். தீங்கு நாளில் உந்தன் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்தீர். கண்மாலை மேலெந்தன் பாதங்களை உயர்த்தி நிறுத்தி வைத்தீர். கண்மாலை மேலெந்தன் பாதங்களை உயர்த்தி நிறுத்தி வைத்தீர். ஆராதிக்க கூடி உள்ளோம், துதிப்பாட கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க கூடி உள்ளோம். துதிகண மகிமை எல்லாம் உமக்கே, ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் எல்லாம் உமக்கே. 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 ஹல்லேலூயா. ஆராதிக்க உமை கூடி உள்ளோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா துதி கண மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீங்கு நாளில்
கூடார மறைவிலே எங்களை மறைத்து எங்களை ஒழித்து வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நாச மோசங்கள் எங்கள் வாழ்க்கையை அணுகாதபடி ஓ எங்களை உம்முடைய கண்மலையிலே எங்களை மறைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா ரிதரமா ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். நாங்கள் சபையாக இணைந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் மகிமைக்கு பாத்திரர், நீர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் மகிமையானவர். ஹல்லேலூயா, ஓமை ஆராதிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஓ உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஓ அவரை துதிங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நாம் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தடுக்க ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா, உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவை மாற்ற ஒருவரால முடியாது. ஹல்லேலூயா, அவருக்கே மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இந்த கிருபை என் மேலே விழுந்ததப்பா என்று சொல்லி உரை உயர்த்துவோமா? அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி பாடுவோமா? கிருபை
என்ன தகுதி உண்டு ஆண்டவரே? நீர் எங்களை நோக்கி பார்க்க எங்களில் என்ன தகுதி உண்டு ஆண்டவரே? ஓ, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனு புத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் எங்களையும் நோக்கி பார்த்தீரே, எங்கள் மீதும் இரக்கம் வைத்தீரே எமக்கு நன்றி. எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும் ஆண்டவரே. ஓ, எங்கள் தேசத்தின் மேல் நீர் இரக்கமாயிருப்பீராக. உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மீது ஏராளமாய் பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மீது ஏராளமாய் பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, கர்த்தர் எங்களுக்கு துணை செய்கிறபடியினால் ஓ, மனுஷர் எங்களுக்கு என்ன செய்வார்? யார் எங்களை ஓ அல்லேலூயா கீழே தள்ள முடியும்? அல்லேலூயா. ஓ, நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஆண்டவரே, நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் எல்லா மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். ஆராதனைகளிலே நீர் பிரியப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்பட போகிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனை இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை எனக்கு அப்படியே கிருபையினால் கொடுத்தபடினால் அவருக்கே மகிமையை செலுத்தி இந்த காலை வேளையில் கூட ஹல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 2 ஓ ஹல்லேலூயா 13 நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ லாய். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர், முதலாவது தீமை என்ன? ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் செய்ததான தீமைகள் என்ன? ஓ, ஜீவ தண்ணீராயிருக்கிற தேவனை, ஜீவ தண்ணீராயிருக்க ஊற்றாயிருக்கதான ஓ தேவனை விட்டுவிட்டார்களாம். ஹல்லேலூயா. ஓ, அது மாத்திரமல்ல, 2 ஒரு தீமை செய்கிறார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. 2 தீமைகளை செய்ததாக எரேமியா தீர்க்கதரிசி தேவன் எரேமியா மூலியமாய் ஜனங்களுக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த 2 தீமையிலே மறைந்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நாம் உணர வேண்டும். ஓ, முதலாவது தீமை, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய எண்ணெய் விற்று விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்றால் என்ன? இந்த ஜனங்கள் அந்நிய ஜனங்கள் கிடையாது. இவர்கள் அந்நிய, தேங்க்யூ லார்ட், மதத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற கூட்டமும் அல்ல. இவர்கள் தேவ ஜனங்கள். இஸ்ரவேலர்கள் என்றால் தேவ ஜனம் என்று அர்த்தம். தேங்க்யூ லார்ட். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அப்போ என்ன, இவர்கள் எல்லாருமே தேவனை சார்ந்தவர்கள்தான், தேவ பிள்ளைகள்தான், தேவ சபையார்தான். அல்லேலூயா. இவர்கள் வேறு ஆட்கள் கிடையாது, தேவனை ஆராதிக்கிறவர்கள்தான். இவர்களைத்தான் தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அந்த சந்ததிகள் தான் இவர்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அவர்கள் எகிப்து என்னும் அடிமைதனத்தில் கிடந்தார்கள். ஆண்டவர் மோசையை அனுப்பி அந்த அடிமைதனத்தின் முகத்தை உடைத்து, தேங்க்யூ லார்ட், வெளியே கொண்டு வந்து விட்டார். ஓ, இப்பொழுது அவர்கள் தேவ பிள்ளைகள் தான். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருந்து தேவனை சார்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் தான், ஓ ஹல்லேலூயா, சபையிலே வருகிற தேவ பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான், தேவனை ஆராதிக்கிற கூட்டம் தான். என்ன தீமை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், தேவனை, அல்லேலூயா, தேவ பிள்ளைகளாய் இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்காத போனார்கள். இந்த தீமை தான் அவர்கள் செய்தார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் அர்ப்பணிக்காமல் போய்விட்டார்கள். தேவ சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்காமல் போய்விட்டார்கள். இது முதலாவது தீமை.
ரெண்டாவது தீமை என்ன என்று சொன்னால் இவர்களே தேங்க்யூ லார்ட் ஓ தண்ணீர் நிற்காத அல்லேலூயா ஓ ஹலேல் தொட்டியாக இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அல்லேலூயா இவர்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தும் இவர்கள் முதலாவது தீமை நான் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது தீமை தங்களுக்கு விருப்பமானவைகளை அவர்கள் செய்தார்கள் அல்லேலூயா தங்களுக்கு விருப்பமானவர்களை செய்தார்கள் கண்மலையாக இருக்கிற கிறிஸ்து இயேசு மேலே தன் வாழ்க்கையை கட்டிக்கொள்வதற்கு வசனமாக இருக்கிறதான இந்த வேத வசனத்தின் மேலே தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லாமல் போய்விட்டது அடுத்ததாக இவர்கள் மணலாக இருக்கிற தங்களுடைய விருப்பம் தங்களுக்காக தங்கள் விருப்பத்திற்காக தங்களுடைய சுயத்திற்காக தங்களுடைய சுய பெருமைகளுக்காக ஓ ஹலேலூயா நான்கு பேர் என்னை இப்படி பேசுவார்கள் ஓ அவர்கள் இப்படி பேசுவார்கள் அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்னை உயர்த்துவார்கள் என்று சொல்லி தங்களுக்கென்று மணலை போல மணல் மேல் இருக்கிறதான ஒரு வீட்டை கட்டி கொண்டார்கள் ரெண்டு தீமை செய்கிறாங்க கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்து மேலே கட்டப்படாதபடி தவிர்த்து விட்டார்கள் அடுத்த என்ன தீமைனா மணலாக இருக்கிற தன்னுடைய சுயத்தின் மேலே தன்னுடைய விருப்பத்தின் மேலே தன்னுடைய ஆசையின் மேலே ஓ தாய் சொல்கிறார்கள் தகப்பன் சொல்கிறார் ஓ பிள்ளைகள் சொல்கிறார்கள் ஓ என்னுடைய உறவினர் சொல்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி தேவ சத்தத்திற்கு அப்புறப்படுத்தி அல்லது தேவ வார்த்தையை விலக்கிவிட்டபடினாலே அவர்கள் தங்களுடைய மணலாக இருக்கிற தங்கள் மேலே கட்டி கொண்டார்கள் வாழ்க்கையை அல்லேலூயா ரெண்டு தீமையை செய்தார் இதை தான் நீங்கள் வேதாகம புத்தகத்தில் ஓ க்ளோரி டு காட் என்னோட திருப்பிக் கொள்ளும் மத்திய 22:37 இயேசு அவனை நோக்கி நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் ஒரு நியாய சாஸ்திரியாகிய வாலிபன் அவனிடத்திலே சொல்கிறார் இயேசு அவனை நோக்கி என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் அல்லேலூயா உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக ஓ இங்கே அதுதான் தவிர்க்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் தீமை என்னென்னா ஓ அன்பு கூறினார்கள் ஓ அல்லேலூயா ஆனால் ஒரு முழுமையாக ஓ அவருடைய சித்தத்தை செய்யும்படியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கட்டி கொள்ளவில்லை அதை தான் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் அதை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொல்கிறார் எரேமியா வடக்கிலிருந்து ஒரு தீமை வருகிறது வடக்கிலிருந்து ஒரு பெரிய பொல்லாப்பு வருகிறது மனம் திரும்புகள் என்று சொல்கிறார் எரேமியா புத்தகத்தில் வடக்கிலிருந்து நேபுகாத் நேச்சார் என்கிறதான ஒரு பெரிய ஓ தேங்க்யூ லார்ட் கல்தேயர் கூட்டம் வரப்போகிறது அது உங்களை சேதப்படுத்தப் போகிறது மனம் திரும்புகள் என்று சொல்கிறார் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா நாங்கள் தேவஜனம் நாங்கள் தேவ பிள்ளைகள் கர்த்தர் எங்களுக்கு இப்படி செய்ய மாட்டார் ஆண்டவர்களுக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லி தேவ வசனத்துக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தேவனிடத்திலே அன்பு கூறாதவை அல்லேலூயா காரணம் என்ன என்று சொன்னால் நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று யோவானிலே தெளிவாக இருக்கிறது அல்லேலூயா ஒன்று யோவான் 5 நீங்கள் கவனிங்கள் 3 வசனம் நாம் தேவனுடைய கை கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அல்லேலூயா முதலாவது பிரமாணம் என்ன முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக இது கற்பனை இங்கே 1 யோவான் 5:2 மன்னிக்கும் 3 என்ன சொல்கிறது ஓ நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அதை ஏற்றுக்கொள்வதே அதை சொந்தமாக்கிக் கொள்வதே அதை வாழ்க்கையாக்கிக் கொள்வதே அதை நடைபயணமாக ஏற்றுக்கொள்வதே அதை தன்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதே நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதா அல்லேலூயா நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதா ஓ ஹலேலூயா ஆனால் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அருமையான தேவஜனமே சில நேரங்களிலே நாம் மேலே பார்ப்பதே கிடையாது ஆண்டவரை பார்ப்பதே கிடையாது ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த சூழ்நிலையை பாருங்கள் அவரை பார்க்க வைத்து விட்டார் இல்லையா படுக்க வைத்து விட்டார் இல்லையா உட்கார வைத்து விட்டார் இல்லையா ஓட முடியுமா அரசாங்கமே நம்மளை அடைத்து விட்டதே ஓ அரசாங்கமே நமக்கு இப்படிப்பட்ட அனுசரணையை கொடுத்து ஓ தேவ சித்தத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவ திட்டத்திற்காய் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தும்படியாய் அதற்காய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியான ஒரு அனுகூலத்தை அரசாங்கத்தை ஏற்படுத்தும்படியாக அரசாங்கம் மூலியமாகவே கர்த்தர் செய்துவிட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எத்தனையோ நேரங்களிலே ஓ ஹலேலூயா ஜெபித்தீர்களா பிரதர் என்று கேட்பேன் நேரமில்லை என்று சொல்வார்கள்
ஓ அந்த அந்த வீட்டை போய் சந்தித்தீர்களா என்று கேட்பேன், நேரமில்லை என்று சொல்வார்கள். ஓ வேதத்தை வாசிக்கவில்லையா, நேரமில்லை என்று சொல்வார்கள். எத்தனையோ நம்முடைய சபையில் அநேகரை கேட்டிருக்கிறேன், நேரமில்லை, ஓ இந்த வேலை இருந்தது, அந்த வேலை இருந்தது, எங்களால் நேரம் எடுத்து செயல்படுத்த முடியவில்லை. இப்போது நேரம் இருக்கிறதே, நீ ஓட நினைத்தாலும் ஓட முடியாது, ஆட நினைத்தாலும் ஆட முடியாது. அல்லேலூயா. உன்னை உட்கார வைத்து விட்டா சர்வ வல்ல தேவன் சபையே சிந்தித்துப்பார். நான் ஏதோ வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்ச விரும்பவில்லை, அதற்காக நான் இதை பேசவில்லை. ஓ அல்லேலூயா. உன் அன்பை சோதித்துப்பார், அது முழு மனதாக இருக்கிறதா என்று சோதித்துப்பார். உன்னை வேதனைப்படுத்த நான் பேசவில்லை, என் வேந்தரை தேட வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஓ தேங்க் யூ லார்ட், ஓ மனம் திரும்ப வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ பேதுரு, ஓ தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தியத்தை சொல்லினபடினால், ஓ தேங்க் யூ லார்ட், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே மனம் குத்தப்பட்டவர்கள் ஓ மனம் திரும்பினார்கள். 3000 பேர் அன்றைக்கு முதல் ஆதி சபையிலே முதல் ஞானஸ்தானம். தேங்க் யூ லார்ட். ஓ சத்தியம், ஓ ஹல்லேலூயா, அது இருபுறம் கருக்குள்ளது, அது இயேசு கிறிஸ்துவுடைய ஓ வாயிலிருந்து புறப்பட்டு போகிறது, அது எல்லாரையும், என்னையும் அதை தாக்கும், உங்களையும் அது தாக்கும். ஹல்லேலூயா. இதுதான் முதல் தீமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முழுமையாய் அன்பை தேடாதபடி அப்படியே வார்த்தையை தள்ளிவிட்டார்கள். வார்த்தையை தள்ளுவதே, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போவதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது. தேங்க்யூ லார்ட். அடுத்ததாக என்ன செய்து கொண்டார்களா, அவர்கள் தங்களுக்கென்று ஓ தண்ணீர் நிற்காத தொட்டியை கட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. தங்களுக்கென்று சொன்னால் தன்னுடைய சுய விருப்பத்திற்காக, தன்னுடைய சுய ஆசைக்காக, தன்னுடைய சுய காரியத்திற்காக, ஓ தன்னுடைய சுய ஓ விளம்பரத்துக்காக. இன்றைக்கு ஊழியத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா தேவனுடைய விருப்பத்தின்படி ஊழியங்களிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எத்தனை தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து கொண்டு இருக்கிறீர்கள், எத்தனை பேர்? அல்லேலூயா. நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவ ஜனமே. தேங்க்யூ லார்ட். மத்தேயு 7 அதிகாரத்தில் ஓ தேங்க்யூ லார்ட், இவை என்னையும் கவனிக்க வைத்தது. இது படிக்கும்போது என்னையும் ஆராய்ச்சி செய்ய வைத்தது. இந்த வசனம் வாசிப்போம், 21 வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அவன்தான். தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா. பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற பிரவேசிப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா. அந்நாளில் அநேகர் என்னை கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ஓ இஸ்ரவேல் ஜனங்கள்தான், தேவ பிள்ளைகள்தான், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் தான். ஆனால் அல்லேலூயா, நீ தீர்க்கதரிசனம் உரைத்தது அது தேவன் நாம மகிமைப்படுவதற்கா அல்லது உன் பெயர் பிரஸ்தாபத்திற்கா? நீ தீர்க்கதரிசனம் உரைத்தது தேவன் உயர்த்துவதற்கா அல்லது உன்னை உயர்த்தி கொள்வதற்கா? தீர்க்கதரிசனம் உரைத்தது தேவனை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கா அல்லது உன்னை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கா? உன் பாக்கெட்டை நிறைத்துக் கொள்வதற்கா அல்லது உன்னுடைய ஓ வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கா? எதற்காய் தீர்க்க தரிசனம்? எதற்காய் தீர்க்க தரிசனம்? அல்லேலூயா. எதற்காய் தீர்க்க தரிசனம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக தானே, கர்த்தரை உயர்த்துவதற்கு தானே. ஓ பரிசுத்தவான்களை பாருங்கள், வேதாகமத்தில் இருக்க பரிசுத்தவான்களை பாருங்கள், ஆதி பரிசுத்தவான்களை பாருங்கள். தேங்க்யூ லார்ட். தீர்க்க தரிசனம் ஓ உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா அற்புதங்களை செய்தோம் அல்லவா, ஓ உம்முடைய நாமத்தினாலே ஓ பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இவர்கள் எல்லாம் நாமத்தினால் செய்தவர்கள் தான், எல்லாரும் தேவ பிள்ளைகள் தான். ஆனால் தங்களுக்கென்று தண்ணீர் நிற்காத தொட்டிகளை அவர்களே கட்டி கொண்டார்கள். தேவன் கட்ட சொல்லவில்லை, தேவன் அந்த ஊழியத்தை அமைக்கும்படியாக சொல்லவில்லை, அல்லது தேவன் இந்த காரியத்தை செய்யும்படியாக சொல்லவில்லை, தேவன் இந்த காரியங்களை செய்யும்படியாக சொல்லவில்லை. ஓ அந்த இடத்தை வாங்கும்படியாக தேவன் நம்மை உணர்த்தினாரா? ஓ ஹல்லேலூயா. ஓ அல்லது அந்த வீடை கட்டும்படியாக கர்த்தர் உன்னை உணர்த்தினாரா? அல்லது அந்த வாகனத்தை வாங்கும்படியாக கர்த்தர் உனக்கு உணர்த்தினாரா? ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய விருப்பத்திற்காக நீ செயல்பட்டு கொண்டாய், உன்னுடைய விருப்பத்தின் காரியங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக நீ செயல்பட்டாய், உன்னுடைய சுயத்தை ஓ வளமாய் மாற்றிக்கொள்வதற்காக நீ செயல்பட்டாய்.
ஓ யாருடைய சித்தத்தை கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் யாருடைய விருப்பம் நிறைவேறி கொண்டிருக்கிறது? தேங்க்யூ லார்ட். வேதத்தை நீ வாசிப்பு என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து என்கிறதான அப்படி இரத்தத்தினாலே ஓ விலை கொடுத்து அவருக்கு சொந்தமாய் வாங்கப்பட்டோம். அதனால் உங்கள் சரீரத்தினாலும் எஸ் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் சரீரத்தினாலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்தணும், உங்கள் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தினாலும் நீங்கள் அவருக்கு மகிமைப்படுத்தணும், உங்கள் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். அப்போ உங்கள் சரீரத்தினால் என்ன அர்த்தம்? ஓ நீங்கள் உண்பதும் அவருக்கு மகிமையாக இருக்கணும், நீங்கள் குடிப்பதும் அவருக்கு மகிமையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடும் தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியானவருடைய ஓ ஆலோசனை கேட்கணும். ஓ அப்பதான் நீங்க சுயத்தில் சாராம இருப்பீங்க, உங்க விருப்பத்தில் சாராம இருப்பீங்க. நானும் என் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேங்க்யூ லா ஊழியத்தின் பாதையிலும் சரி குடும்பத்தின் பாதையிலையும் சரி சில விருப்பங்களை செய்து விட்டபடினால் அவற்றிலே தோல்வியை கண்டிருக்கிறேன், அவற்றில் நஷ்டத்தை கண்டிருக்கிறேன், அவற்றிலே கடனை கண்டிருக்கிறேன், அவற்றில் ஒரு பெரிய வேதனையை கண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. இதை தாழ்மையாக நான் ஒத்துக்கொள்கிறேன். அநேக நேரங்களிலே என்னுடைய வேகமாய் ஏதோ ஒரு விருப்பத்தை செய்துவிட வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், ஓ மனைவி சொல்கிறார்கள், பிள்ளைகள் சொல்கிறார்கள், ஓ அல்லேலூயா, ஓ இன்னார் சொல்கிறார், இந்த விசுவாசி சொல்கிறார், மூப்பர் சொல்கிறார் என்று சொல்லி பல நேரங்களிலே நான் வேகப்படுத்தி தேவ விருப்பத்தை செய்யாமல் போனபடினாலே என் விருப்பத்தை அல்லது இன்னொரு மனிதருடைய விருப்பத்தை செய்தபடினாலே என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு வேதனை தான் மிஞ்சியது, வருத்தம் தான் மிஞ்சியது, ஓ துக்கம் தான் மிஞ்சியது, கவலை தான் மிஞ்சியது. ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். அதனை பல நாட்கள் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன், பல நாட்கள் என் உள்ளம் குற்ற மனசாட்சியால் பாதிக்கப்பட்டது, கண்ணீரோடு அழுது பல நேரங்களில் நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்கள் விருப்பம் என்னவோ, ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தை நான் செய்கிறபடினால் பலர் என்னை வெறுக்கலாம், உங்களுடைய விருப்பத்தை நான் செய்கிறபடினால் பலர் என்னை தூற்றலாம், உங்கள் விருப்பத்தை செய்கிறபடினால் பலர் என்னை பகைக்கலாம், உங்கள் விருப்பத்தை செய்கிறபடினால் பலர் என்னை எதிர்க்கலாம். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லா. மாம்ச புயபலம் அது காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய புயபலம் மகத்துவம் உள்ளது, அது இறுதி வரை வாழ வைக்கக்கூடியது. என்ன வந்தாலும் ஆமே. ஓ வானத்தை விரித்து பூமி அஸ்திபாரத்தை படுத்தி ஓ அல்லேலூயா கடலை அலைகளினாலே கடலை குலுக்குகிற தேவனுடைய புயபலம், ஓ அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது அப்படி விருப்பத்தை செய்யும் போது ஓ அன்பு சகோதரா இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரியே கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். அவரே மகா பெரிய பலனும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினாலே ஒரு சேதம் நம்மை அணுகாது. காற்று வீசலாம், ஓ ஹல்லேலூயா, புயல் அடிக்கலாம். நீங்கள் கீழே இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், பெரு மழை வரலாம், பெரு வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், ஓ ஹல்லேலூயா. ஆனால் ஓ தேவனுடைய விருப்பத்தின்படி தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். காரணம் அவன் ஓ ஹல்லேலூயா கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்து மேலே அவன் அஸ்திபாரம் போட்டு தன் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறபடியினாலே என்ன வந்தாலும் ஓ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவன் ஓ தன்னுடைய கரத்தினால் உன்னை பாதுகாப்பார். ஓ தேங்க்யூ லார்ட். பவுலிடத்தில் சொன்னார் அப்போஸ்தலர் 18:9 வாசித்து பாருங்கள், ஓ பயப்படாதே, தைரியமாய் பேசு, ஓ ஹல்லேலூயா, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை என்று சொன்னார். நீங்க தேவ சித்தத்தில் ஒப்பு கொடுத்து விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து ஓ ஹல்லேலூயா அப்படி சத்தத்தை கேட்டு நீங்க கீழ்ப்படிந்து செய்வீர்கள் என்று சொன்னார். நீங்கள் இந்த ஓ பெரிய கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டுதான் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள், நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள். நோவா கர்த்தருக்கு பயந்து தேவ சத்தத்தை கேட்டு வாழ்க்கை நடத்தினவன், அவனும் அவன் குடும்பத்தாரும் தப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த மகா கொள்ளை நோயினாலே உலகமே அசைத்து கொண்டிருக்கிறது, ஓ கதி கலங்கி கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன், ஓ கொரோனா வைரஸில் இந்தியாவிலே ஓ அந்த கொரோனா வைரஸுக்குரியதான சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஓ ஹல்லேலூயா இருமல், ஓ சளி, ஓ மூச்சு திணறல், காய்ச்சல், இவைகள் இல்லாமையே எந்த அறிகுறி இல்லாமையே சில நபருக்கு டெஸ்ட் பண்ணும்போது பரிசோதனை பண்ணும்போது கொரோனா வைரஸ் இருந்ததாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எத்தனை பயங்கரம்! இப்போ யாராருக்கு அது இருக்கும்?
एतने ओ हलेलुया नाम सापिड़ुगरोम मार्केट पोई वांगीट्टु वरोम कड़े पोई वांगीट्टु वरोम इं वे सापिटको अल्ला इन मूल्यों और पंडमा मुटिको अमान सुगोद कवनी देव सत्यवन कीपड़ानोन देवन पागार देवन पागार देवन पागार एपड़ी और नोवा नाटी वो எல்லாரும் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து தங்கள் விருப்பத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஓ ஹல்லேலூயா தங்களுக்கென்று தொட்டிகளை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவா தேவ சத்தத்தை கேட்டு பேழையை கட்டி கொண்டிருந்தார். தேவ விருப்பத்தை செய்து கொண்டிருந்தார். பரியாசம்தான் அவமானம்தான் கேலி பேச்சுதான் வேதம் சொல்கிறது. நீதியை போதித்து கொண்டிருந்தாராம். அவர் கட்டி கொண்டு மாத்திரமில்லை அழிவு வரப்போகிறதாக நீதியை போதித்து கொண்டிருந்தார் தேவ ஜனங்களுக்கு. எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். ஏனால் அந்த நாட்களிலே மழை பெய்யவில்லை. மழை என்கிறதான அனுபவம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீதியை போதித்த நோவாவை கேலி பேசி கொண்டிருந்தார்கள். ஓ ஹல்லேலூயா இன்றைக்கும் தேவ சத்தம் உனக்கு நேராய் வருகிறது சபையே. ஓ எத்தனை பேர் ஓ இந்த வேலையிலே ஓ தேங்க்யூல அனுதினம் நமக்கு ஆலோசனை வருகிறது. ஓ வாலிபர் ஐக்கியத்தில் ஆலோசனை வருகிறது. பெண்கள் ஐக்கியத்துக்கு ஆலோசனை வருகிறது. ஞாயிறு ஆறாம் தேதி தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா யாருமே நம்மை பார்க்கவில்லை. நான் பார்த்தால் பார்ப்பேன் ஓ நான் என்று சொல்லி அஜாக்கிரதையாக இருக்கிறாயா? நான் வேத வசனத்தை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓ ஹல்லேலூ என்று நிர்விசாரமாக இருக்கிறாயா? ஊழியர் நம்மை பார்க்கவில்லை. அவர் இருந்தாதானே கடிந்து கொள்வார் என்று சொல்லி நிர்விசாரமாக இருக்கிறாயா? ஓ கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். சகோதரா சகோதரியே ஒருவேளை கொரோனா வைரஸிலே ஓ ஹல்லேலூயா பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் பாவிகளா? அல்லது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவர்கள் பாவிகளா? இல்லை சகோதரா இல்லை சகோதரியே. கிருபையினால் பிழைத்து கொண்டிருக்கிறோம். இரக்கத்தினாலே பிழைத்து கொண்டிருக்கிறோம். தயவினாலே பிழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இரக்கத்திற்கும் ஒரு எல்லை தேவன் வைத்திருக்கிறார். நீ மனம் திரும்பும்படி அவருடைய தயவுக்கும் அவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தை நான் சொல்லி ஓ ஹல்லேலூயா நான் முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூல்ல. ரோமர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்று இருக்கிறது, நான்காம் வசனம். தேங்க்யூல்லா. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறந்து அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ சபையே. கல்வாரி இயேசு ஜப வீட்டின் சபையே, சபை குடும்பத்தாரே, கர்த்தர் உன்னை மனந்திரும்பும்படி இந்த சத்தியத்தை உனக்கு நேராய் அனுப்புகிறார். அவர் ஐஸ்வர்யமாக இருக்கிறதான தயவை பொறுமையை நீடிய சாந்தத்தை சோதித்து பார்க்காத, பரீட்சை பார்க்காத, நீர்விசாரமாக இருக்காத, ஏனோதான இருக்காத. ஓ ஹல்லேலூயா ஏனோதான இருக்காத. வேதம் சொல்லுது அசட்டை பண்ணுகிறாயோ. ஓ வேத அஞ்சாம் வசனம், உன் மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். ஓ கோபாக்கினை நாளிலே உனக்காய் கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. வேதத்தை வாசித்துப்பா. ஓ தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். நீ நன்மையை விதைத்தாய் நன்மையை அறுப்பாய், தீமையை விதைத்தாய் தீமையை அறுப்பாய். ஓ கர்த்தர் நல்லவர், நீதி செய்கிறவர், நீதி செய்கிறவர். ஏனோதானோன்னு கிடையாது. நீ காணிக்க கொடுத்தால் மறந்து விடுவாரா? நீ பாட்டு பாடினால் மறந்து விடுவாரா? நீ ஆராதித்தால் மறந்து விடுவாரா? நீ ஊழியம் செய்தால் விட்டு விடுவாரா? நீ தீமே செய்தால் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்னை விட மேலே இருக்கிற ஊழியக்காராக இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தை செய்யாதவன் அவனை வேதம் சொல்லுது. தேங்க்யூ லார். ஓ அக்கிரம செய்கைக்காரனே, நான் சொல்லுங்க மத்தேயு ஏழாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த 22 வசனத்திலிருந்து கீழே வாசித்து பாருங்க. அக்கிரம செய்கைக்காரனே. ஓ யார் அக்கிரம செய்கிறாரன்? பிசாசுகளை துரத்தினவன், அற்புதம் செய்தவன், ஓ ஹல்லேலூயா ஊழியம் செய்தவன். ஓ நான் சொல்லலைங்க. ஓ தேங்க்யூ. தேவ விருப்பத்தை உன் வாழ்க்கையில் செய்யவில்லை என்று சொன்னால், தேவ வசனத்தின்படி உன் வாழ்க்கையில் ஓ அதை நடத்தி அதை கை கொண்டு வாழவில்லை என்று சொன்னால், நானும் அக்கிரம செய்கைக்காரன் தான். என்னை மறந்து போகக்கூடாது. தேவ சத்தம் எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் பட்சபாதமே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. தேங்க்யூ லார்ட். மனம் திரும்புவோமா? ரெண்டு தீமையை செய்தார்கள் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய விருப்பத்தை அவர்கள் செய்யவில்லை, அவரை அகற்றிவிட்டார். அடுத்தது தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் செய்தார். தேவ விருப்பத்தை செய்யலாமே அங்கேயே நம்ம அடிபட்டுறோம்.
இங்க இன்னொரு ஒரு பாதகமும் செய்கிறோம். சாதகமும் போயிடுச்சு, தேவ விருப்பத்தை செய்யலை, அது சாதகம் போயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா, அவர் விருப்பத்தை செய்யலை ஆனால் அவருக்கு விரோதமாக செய்கிறோம். தேங்க்யூல்லா. ஓ, அவர் விருப்பத்தை நம்ம செய்யலை, சரி விருப்பத்தான் செய்யலை அப்படின்னு விட்டாலும் இப்போ என்ன செய்துட்ருக்குறோன்னா அவருக்கு விரோதமாக செய்திருக்கோம். ஏன்னா மாம்ச சிந்தை. நீங்கள் ஹல்லேலூயா, தேங்க்யூல்லா. ரோமர் புத்தகம் என்னோட எடுத்து, ரோமர் புத்தகம் 8 அதிகாரம் என்னோட திருப்பி கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஓ, 7 வசனம் பாருங்கள், 8 அதிகாரம் 7 வசனம், 6 வசனம் வாசிக்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. யாரை பகைக்கிறாய் தெரியுமா? உன் விருப்பத்தை செய்கிறபடியால் சகோதரா தேவனுக்கு பகைஞ்சனாய் மாறுகிறாய். ஓ ஹல்லேலூயா, தேவனுக்கு பகைஞ்சனாய் மாறுகிறாய். தேங்க்யூ லார்ட். தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பதே தவறு, அதுவே அக்கிரம செய்யக்காரன். இப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓ, தேவ சித்தத்தை செய்யாதபடி நம்ம விருப்பத்தை செய்து அவருக்கு பகைவராய் மாறிக்கொண்டிருக்கும் காரணம் என்னென்று சொன்னால், என் மேலே உங்கள் மேலே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறதே. கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கவனிப்போமா? அவர் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை உன் மேலே சிந்துவதற்கு நீ நான் பெரியாளா? அந்தளவுக்கு நீ பெரியாளா? அல்ல, அந்தளவுக்கு நான் பெரியாளா? நண்பு சகோதரா, இதை யோசித்து பார்த்தாயா? நீ எப்படி இருந்தோம்? எந்த சிறுமையில் இருந்தாய்? ஓ, கேடுகட்டு போயிருந்தோமே, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோமே. என்னை மனந்திரும்பி வாழ வைக்கும்படியாய் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே எனக்காய் சிந்திருப்பார் என்று சொன்னால் நான் அந்தளவுக்கு பெரியாளா? ஓ ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை எனக்காய் சிந்தி. ஓ இல்லை சகோதரா, இதற்காய் ரத்தத்தை சிந்தினால் தெரியுமா? உண்மையிலும் அவர் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார், உண்மையிலும் அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை செய்யும்படியாய் உன்னை, தேங்க்யூ லார்ட், ஓ எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமே. என் ஜனங்கள் எகிப்திலே இருந்தால் அவர்கள் என்னுடைய விருப்பத்தை செய்ய முடியாது. அவர் என் ஜனங்கள் எகிப்திலே இருந்தாக, ஓ ஹல்லேலூயா, அந்த சந்ததியிலே தாவீது வர முடியாது, அந்த சந்ததியிலே சோத்துரைக்கிறோம், ஓ இயேசு கிறிஸ்து வர முடியாது என்பதற்காக தான். ஓ, அது மாத்திரம் இல்ல, இதை ஆபிரகாமுக்கு ஏற்கனவே, ஓ நான் உடன்படிக்கையாய் செய்துவிட்டேன், 400 ஆண்டுகள் உன் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருப்பார்கள், பிறகு அவர்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று. ஓ, ஆதி பிதாவாய் முற்பிதாவாய் இருக்கிறதானே. ஓ தேங்க்யூல்லார். ஓ, ஆபிரகாமிடத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், அதை நிறைவேற்ற வேண்டுமே. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசு உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தினா. எனக்குள்ளே இயேசு வளர வேண்டும், இயேசு வாழ வேண்டும் அவர் இந்த பூமியிலே. ஓ ஹல்லேலூயா, எப்படி இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தாரோ அதே போல, ஓ என் குமாரனாகிய இவன், என் குமாரத்தியாகிய இவள், ஓ என் பிள்ளையாகிய, ஓ என் ஜனங்கள், என் பிள்ளையைப் போல, ஓ என் குமாரனைப் போல வாழ வேண்டும் என்பதுக்காக தான் தன் குமாரின் இரத்தத்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தும்படி அவர் அனுமதித்தார். இதோ உன் விருப்பத்தை செய்வதற்காக அனுமதிக்கலை, அதற்காய் அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருந்தா போதும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கலையா? ஈசாக்கு ஆசீர்வதிக்கலையா? ஓ, ஆபிரகாம் மேலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதா? ஈசாக்கின் மேலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதா? யாக்கோப் மேலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட இல்லையே. அவர்லாம் ஆசீர்வதிக்கலை? அவர்லாம் ஆசீர்வாதமா ஆசீர்வாதமா இல்லை? அல்ல, இல்லை, அதற்காய் கிடையாது. இயேசுவை போல் இந்த பூமியிலே வாழ்ந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் நீ வர வேண்டும். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறிவிட்டாய். நீ பரலோகத்தின் மனிதனாய் மாறிவிட்டாய். பரலோகத்திலே ஓஹோ உனக்கு ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை ஆயத்தப்படுத்தும்படி தான் இந்த பூமியிலே உன்னை சுத்திகரிக்கும்படி, உன்னை சரி பண்ணும்படி, தே பரலோகத்தின் விருப்பத்தை நீ செய்யும்படியாதான் வேத வசனத்திலே ஓ இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இதற்காக தான், தேங்க்யூல்லா. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓ ஹல்லேலூயா, அருமையான தேவச்சனமே. ஓ, தன்னுடைய ஆவியானவரை நமக்கென்று அவர் அனுப்பியிருக்கிறார். ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வது எதற்காக தெரியுமா? பிதாவின் விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக. அதற்காக
ஓ நம்மை உருவாக்கி கொள்வதற்காக நம்மை உருவாக்குவதற்காக ஓ அந்த வசனத்தின்படி நம்மை வாழ்க்கை நடத்துவதற்காக உடைத்து சிட்சித்து கடிந்து கொண்டு நீதியை போதித்து ஓ ஹலேலூயா ஓ ஹலேலூயா வசனத்தின்படி நம்மை நடத்துவதற்காக தான் ஆவியானவர் நம்மிலே கொடுக்கப்பட்டார் தவிர ஏதோ கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுவதற்காக அதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும் முதலாவது என்ன தேவ விருப்பத்தை பிதாவின் விருப்பத்தை நீ செய்து முடித்தவனாய் அவரிடத்திலே வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரியே ஒப்பு கொடுப்போமா உங்கள் விருப்பத்தை செய்து அதனால் பல வேதனைகள் நீங்கள் பட்டிருக்கலாம் பல நஷ்டங்கள் பட்டிருக்கலாம் பல கடன் பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஓ பல வேதனைக்குள் நீ கடந்து போயிருக்கலாம் உன் சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் பரவாயில்லை இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடு அவர் எப்பேற்பட்டவனையும் ஓ அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் உன்னை ஒப்பு கொடு தேங்க்யூ லார்ட் கண்களை மூடுவோமா அன்பின் பரலோக பிதாவே தருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த பரிசுத்த ஆராதனையில் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றியோடு மை துதிக்கிறேன் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதுவரை ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நாங்கள் செய்யாதிருந்தோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் உங்கள் விருப்பத்தை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லையே ஓ ஈசாக்கு தன்னை பலிப்பிடுத்தல் அர்ப்பணித்ததினால்தானே பஞ்ச காலத்தில் 100 மடங்கான ஆசீர்வாதம் 100 மடங்கான செழிப்பு 100 மடங்கான ஆண்டவரே பலன் கிடைத்தது என்று பார்க்கிறோமே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை ஆண்டவர் மாம்ச சிந்தையாய் அல்ல ஆவின் சிந்தையிலே உணர்ந்து செயல்பட அதை ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா துதிகன மகிமை உமக்குருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபத்தை கேட்டு நல்ல பிதாவே ஆமீனோடு சேர்ந்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து காப்பதாக ஆமீன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக